ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனே கூட தான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான மூன்றாம் டி20 போட்டியில இந்திய அணி தோல்வி பெற்றதுக்கான காரணத்தை தற்போது பேசியிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான மூன்றாம் டி20 போட்டி நடந்துச்சு. இதுல பாத்தீங்கன்னா, முதல்ல பேட்டிங் செய்த இந்திய அணி 20 ஓவர் முடிவுக்கு 134 ரன்களை மட்டுமே எடுத்திருந்தாங்க. இந்திய அணியில அதிகபட்சமா சிக்கர் தவான் மட்டுமே 36 ரன்கள் எடுத்திருந்தாங்க. அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரிஷப் பந்த், ஹார்திக் பாண்டியா எல்லா வீரர்களுமே ஏமாற்றம் அளிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த அணியில சிறப்பாக பந்து வீசிய ரபாடா 3 விக்கெட்டுல வீசினாரு. அதே போல பெவரன் ஹெண்ட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா 4 ஓவர்களுக்கு வெறும் 14 ரன்களை மட்டும் விட்டு கொடுத்து 2 விக்கெட்டுகளும் கைப்பற்றிருந்தாங்க. அதன் பிறகு 135 அப்படின்ற எளிய இலக்கை நோக்கி கிளம்பிறங்கின தென்னாப்பிரிக்கா அணி பாத்தீங்கன்னா, துவக்க வீரரா குயின்டன் டீகாக் மற்றும் ஹெண்ட்ரிக்ஸ் இவங்க இரண்டு பேரும் வந்து கிளம்பிறங்கினாங்க. ஹெண்ட்ரிக்ஸ் 28 ரன்கள் ஆட்டம் இழக்க குயின்டன் டீகாக் மற்றும் பவுமா இவங்க இரண்டு பேரும் கடைசி வரை ஆட்டம் இழக்காம இருந்து அந்த அணியை 9 விக்கெட் வித்தியாசத்துல வெற்றி பெற வச்சுட்டாங்க. அந்த அணி 17வது ஓவர்லேயே 135 அப்படின்ற இலக்கை எட்டிட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த அணியில அதிகபட்சமா குயின்டன் டீகாக் 52 பால்ல 79 ரன்கள் அடிச்சிட்டாரு. இதன் மூலமா 3 போட்டிகள் கொண்ட டி20 தொடர்ல 1-1 அப்படின்னு சமநிலையில முடிஞ்சிருச்சு. முதல் போட்டி மழையின் காரணத்தினால கைவிடப்பட்டது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசின விராட் கோலி என்ன சொன்னாங்க அப்படின்னா, 2020ஆம் ஆண்டு நடக்கும் 20 ஓவர் போட்டிக்கான உலகக்கோப்பைக்கு தயார்படுத்தும் வகையில இந்திய அணிக்கு அதிகமான இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுச்சு. தற்போது அவங்களுக்கு போதிய அளவு அனுபவம் இல்லாத காரணத்தினால இந்த தோல்வி ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். மேலும் இன்னும் ஒரு சில சீனியர் வீரர்களை அணிக்கு தேர்வு செஞ்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த போட்டி எங்களுக்கு சாதகமா முடிஞ்சிருக்கும். அதே போல டாஸ் வின் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க ஃபீல்டிங்கை தேர்வு செஞ்சிருக்கணும், கால நிலையை தவறா புரிந்து கொண்டு பேட்டிங்கை தேர்வு செஞ்சது எங்களுக்கு பாதகமா அமைஞ்சிருச்சு அப்படின்னு விராட் கோலி அவர்கள் பேசியிருக்காங்க. இந்த தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான டி20 தொடர்ல பாத்தீங்கன்னா, இந்திய அணியின் சீனியர் வீரர்களான மகேந்திர சிங் தோனி, பும்ரா, புவனேஸ்வர் குமார், ஷமி போன்ற வீரர்கள் இடம்பெறாதது இந்திய அணிக்கு ஒரு பெரிய இழப்பு அப்படின்னு சொல்லலாம். அதை குறிப்பிட்டு தான் தற்போது விராட் கோலி இந்த பேட்டியை கொடுத்திருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.